மாவட்டங்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டிற்கு எப்படி அந்த பெயர் வந்தது என்று பார்க்கலாம். போட்டியின் போது காளைகளின் கழுத்தில் புளியங்கொம்பினால் செய்யப்பட்ட வளையத்தை மாட்டுகிறார்கள். அந்த வளையத்திற்கு ஜல்லி என்று பெயர். ஜல்லி அணிந்த காளைகள் என்பதை குறிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு காளைகள் என்று சொல்லப்படுவதாக ஒரு வரலாறு. அதே போல சல்லிக்காசு என்று அழைக்கப்படும் நாணயங்களை துணியில் கட்டி மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடுகிறார்கள். களத்தில் மாட்டிடம் போட்டியிட்டு அதனை எடுக்கும் வீரரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவதுடன் அவருக்கு பரிசும் வழங்கப்படுகிறது. அந்த சல்லிக்காசு என்பதே காலப்போக்கில் சல்லிக்கட்டு என்றும் பின்னர் ஜல்லிக்கட்டு என்றானதாகவும் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. சரி, வாடிவாசல் வழியாக வரும் காளைகளை அடக்குவது மட்டுமே ஜல்லிக்கட்டு அல்ல, அதனையும் தாண்டி இன்னும் எத்தனை வகையான போட்டிகள் தமிழகத்தில் நடைபெற்று வந்தது என்று இப்போது பார்க்கலாம். வாடிவாசல் வழியாக வரும் காளையின் திமிழை பிடித்தபடியே வீரர்கள் குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல வேண்டும். மஞ்சபிரட்டு என்றும் அழைக்கிறார்கள். பெரிய மைதானத்தின் மாட்டின் கழுத்தில் மணியை கட்டி அவிழ்த்து விடுகிறார்கள். கழுத்தில் உள்ள மணியை கைப்பற்றும் வீரருக்கே பரிசு வழங்கப்படுகிறது. நீளமான கயிற்றை கொண்டு காளையின் கழுத்தில் கட்டுகிறார்கள். அதன் மறுமுனையை கருங்கலில் கட்டிவிடுகிறார்கள். களமிறங்கும் வீரர்கள் யார் அதிக நேரம் திமிழை பிடித்தபடி நிற்கிறார்களோ அவர்களே வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். காளையை கயிற்றால் கட்டிவிடுகிறார்கள். இரு முனைகளும் இருவேறு குழுக்கள் பிடித்து இழுக்க முன்னால் சென்று கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் பரிசை கைப்பற்றும் வீரரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். பெரிய திடலில் காளைகள் அவிழ்த்து விடுகிறார்கள். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் போடும் காளையை இளைஞர்கள் விரட்டிச் செல்கிறார்கள்.